எங்க அண்ணன் எனக்கு சோறு போட்டு அழகு பார்த்த தாய், என் மேல் அக்கறை கொண்ட நல்ல உள்ளம், என் மேல் மட்டுமல்லாமல் எல்லார் மேலும் அக்கறை கொண்ட ஒரு அருமையான ஒரு இதயம் இன்னைக்கு துடுப்பு அடங்கி போச்சு. எப்ப பார்த்தாலும் மற்றவர்கள் சாப்பிட்டாங்களா, அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம், அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், இப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்தது. ரொம்ப குழந்தை மாதிரி. ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்க்க கடைக்கு போயிட்டு நான் பிளாட்டுக்குள்ள நுழையத்துக்கு வரும்போது சரண் ஒரு கார் பக்கத்தில் வந்து நின்னது. பேக் டோரை இறக்கி எங்கெங்க தெரியுது அப்படின்னாரு. இல்லைண்ணா இதான வீடு, வா காரில் ஒரு ரவுண்டு போகலான்னாரு. நீங்க போங்கண்ண, நீங்க ஏதாவது வேலையா போவீங்கன்னு. சரி அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சினிமா ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே இல்லை. இந்த கொரோனா பேரிடர் வந்து பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா எத்தனையோ முறை போய் பார்த்தேன், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அதனால பார்க்க முடியல. இப்போ இப்படியா பார்க்கணும். நம்ம எல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒண்ணு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது, அடுத்தவங்க வயிறார சாப்பிடணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் நம்ம எல்லாருக்குள்ளயும் விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. அவருடைய வழியை பின்பற்றுவோம். அண்ணன் இறைவனா வாழ்ந்தார், இறைவன்கிட்டயே போயிட்டார். நிச்சயமா அவருடைய ஆன்மா நம்மளை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்ல தெரியல, போயிட்டு வாங்கண்ணே, மறுபடியும் இதே மண்ணில் வாங்க, இதே கேப்டனாக வாங்க, நாங்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம்.